வணக்கம். லட்சியம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இப்போ பார்க்க போகிறது புவியியலில் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர். காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர், காஸ்மாலஜி. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். அடுத்தது, ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். முதல்ல சொன்னது வந்து லைட். லைட் வந்து அந்த லைட்டினுடைய திசைவேகம், அந்த ஒளியினுடைய திசைவேகம் வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் ஆகும். ரெண்டாவது சொன்னது சவுண்டு. ஓகேங்களா, ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். அடுத்த இன்ஃபர்மேஷன், பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக, சிறுபான்மையாற்று படையில் காணப்படும் வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது பண்டை தமிழர்கள் வந்து சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறது சிறுபான்மையாற்று படையில் இருக்கக்கூடிய இந்த கோட் மூலமாக, வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற இந்த வரிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து சிறுபான்மையாற்று படையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுமால, இது ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். ஓகேங்களா, அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி கூட சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. அதாவது செவ்வாய்க்கோளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து மங்கள்யான் அனுப்பியிருக்கோம். இந்த விண்கலம் வந்து 24/9/2014 அன்று அனுப்பியிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து ஒரு 4வது நாடாக வரிசையில் வந்து இருக்கிறோம். எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரஷ்யா, அப்புறம் நாசா, அப்புறம் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்து நம்ம இஸ்ரோ வந்து 4வது இடத்தில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 ஆகும். இது 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. அப்போது நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. இது எந்த வருஷம் விண்ணில் செலுத்தப்பட்டது? 2008ஆம் ஆண்டு. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும், 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும், துருவப்பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 இடங்களில் புவியினுடைய சுழலும் வேகம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நிலநடுக்கட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும், 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும், துருவப்பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடைக்காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்க்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். இதுதான் வந்து நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சூரிய அண்மை, சூரிய அண்மை அப்படின்னா பெரிஹீலியன். பெரிஹீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். அடுத்தது சூரிய சேய்மை,
அபிஹீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். பெரிஹீலியன்னா என்ன, அபிஹீலியன்னா என்னன்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. பெரிஹீலியன் அதாவது சூரிய அண்மை அப்படிங்கிறது, புவி வந்து தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரக்கூடியது. சூரிய சேய்மை அபிஹீலியன் அப்படிங்கிறது வந்து புவி வந்து அந்த சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து அபிஹீலியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அடுத்த பாக்ஸ், நிலச்சந்தினா என்ன? நிலச்சந்தி இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி தான் நிலச்சந்தி. சரிங்களா, நிலச்சந்தி அப்படிங்கிறது ரெண்டு பெரிய நிலப்பரப்புகளை ஒன்று இணைக்கக்கூடியதாக இருக்கணும், இல்லை இரண்டு பெரிய நீர்பரப்புகளை பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பகுதி தான் நிலச்சந்தி ஆகும். தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகளாகும். தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமிகள் தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. ஆற்று சமவெளிகளில் தான் நாகரிகங்கள் வளர்ந்ததுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்று ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.